कन्हैया नमस्ते, तुम्हारा नाम क्या है अब जेनरल क्वेश्चन पाता कन्हैया अब रीकॉल पड़ना सर रीकॉल पड़े लास्ट क्लास ना उल्ली मात्रा सिंपल चलें अलजना स्वर व्यंजन एं लटर कटालों तर लटर अब इंग्लिश अंदमर अंदमर अदक सिंपल चली तन क्लास इत मू ना तरह नहीं बार कटे रोम ईसिया नाम प्राक्टी पड़कल अद प्राक्टी और रे मूँ ना एलत मत प्राक्टी पड़िटीना वेरी ईसि एलतकूटी नहीं पड़ा सर इत जनरल क्वेश्चन और वाटी पाटेटे नाम स्वर व्यंजन और वाटी रीकॉल पड़े मात्रा सिंबल को बार कड़ी सर क्वेश्चन रिविशन पड़ा तुम्हारा नाम क्या है मेरा नाम राम है मेरा नाम श्याम है मेरा नाम सीता है अंदमि तुम्हारा स्कूल का नाम क्या है मेरा स्कूल का नाम श्री विद्या मंदिर मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल है मेरा स्कूल का नाम श्री विद्या मंदिर मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल है तुम कहाँ से आते हो वेर आर यू फ्रॉम तुम कहाँ से आते हो वेर आर यू फ्रॉम एंगेंदु वर मैं सेलम से आता हूँ मैं राशिपुरम से आता हूँ मैं वडगम से आता हूँ मैं पेटे से आता हूँ अंदमिना तुम कहाँ से आते हो तुम कहाँ से आते हो वेर आर यू फ्रॉम तुम कहाँ से आते हो वेर आर यू फ्रॉम मैं राशिपुरम से आता हूँ मैं वडगम से आता हूँ मैं पुदुपालयम से आता हूँ मैं सेलम से आता हूँ मैं सीएसपुरम से आता हूँ अंदमि अतना तुम कैसे हो तुम कैसे हो हव आर यू तुम कैसे हो हव आर यू मैं अच्छा हूँ सिंगुलर मैं अच्छा हूँ इफ इट इस प्लूरल फॉर्म अब ना क्लास और मुझे पत्पीना आप कैसे अंदर पलर रेफर पड़ा नया अभी कमी सिंगुलर क्लूरल फॉर्म अब आप कैसे हैं अब आप कैसे हैं अना आंसर वो हम अच्छे हैं हम अच्छे हैं ओके नेक्स्ट वो स्वर व्यंजन पर बोल अटी पाटे मात्रा सिंबल तर पड़ी सर स्वर जस्ट रीकॉल पड़ो अवलोदा तमिल ओर
தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து இங்கே ஹிந்தியில் வந்து 4 letters இருக்குது. அப்போ வந்து எப்படி எந்த லெட்டரை செலக்ட் பண்ணோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தமிழில் ஃபஸ்ட் எழுதிக்கோ, இங்கிலீஷில் எழுதிக்கோ கண்ணன் அப்படின்னு எழுதிக்கோ. அப்போ கேஏ, அப்போ கேஏ எந்த எழுத்துக்கு இந்த எழுத்தை செலக்ட் பண்ணும் சரிங்களா. கா இன் இந்த எழுத்து மூணு சொல்லினா அப்போ இந்த எழுத்து, இதில் பாதி எழுத்து எழுதுனா அது மெய் எழுத்து இன் சரிதா, இன்னுக்கு பாதி எழுத்து எழுதும். நா முழுசா போகணும் கண்ணன் இன் ரெண்டு சொல்லினா இந்த இன் சரிங்களா கண்ணன் சரிதா. இப்போ கணேஷ் எழுதி கணேஷ் என்ன ஸ்பெல்லிங் வருது, ஜிஎஸ் ஸ்பெல்லிங் வருது. அப்போ இந்த கா போடணும், இந்த கா போடணும் சரி. இதை அப்படின்னு கண் கணேஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கா செலக்ட் பண்ணணும். கா தமிழில் வந்து எழுதிக்கணும் கணேஷன் கணேஷ். கணேஷன் கா மே இஷ் ஓகேங்களா. கா ஜிஏ கா இந்த கா செலக்ட் பண்ணணும். மூணு சுழி நே மூணு சுழி நே இஸ் வந்து ஸ்பெல்லிங் என்ன ஸ்பெல்லிங். அப்போ இந்த சாலை பாதி போகணும், இந்த சாலை பாதி போகணும். இந்த எஸ்ஹெச் ஸ்பெல்லிங் வந்து இதுதான் செலக்ட் பண்ணணும், எஸ்ஹெச் இருக்கிற ஸ்பெல்லிங்கை தான் செலக்ட் பண்ணணும். கணேஷ் 21 சாப்பிடும் கடைசியில் தான் மையிருக்கு கணேஷ். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்பெல்லிங் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறதுக்கு தான் நான் வந்து ஸ்பெல்லிங்கோடு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்பெல்லிங்கோடு நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ மாத்ரா சிம்பல் பார்க்கலாம். மாத்ரா சிம்பல் நான் போன கிளாஸில் சொன்னேன், அதை யூஸ் பண்ணி இப்போ பண்ணணும். மாத்ரா சிம்பல் தப்புன்னு சொல்ல தெரியும். மாத்ரா சிம்பல் என்ன சொன்னேன், மாத்ரா சிம்பல் வாத கிடையாதுக்கு மாத்ரா சிம்பல் வந்து கண்டிப்பாக தெரியும் தெரியுதுங்களா. இப்போ வந்து ஆவுக்கு என்ன எழுத்து கூட எதுவுமே சேர்க்க வேண்டியதுலாம். ஆவுக்கு என்ன சிம்பிளு, அந்த ஆ சேர்க்கும் போது இக்கு கூட்டல் ஆவுக்கு அந்த எழுத்தோட ஒன்றும் சேர்க்க வேண்டியது இல்லை நில். அப்போ வந்து இந்த டேஷ் பண்ணுறது தெரியுதா. ஆவுக்கு என்ன மாத்ரா சிம்பல், ஆவுக்கு வந்து ஒரு கால் வாங்கி மேலே அப்பர் லைன் போடணும். இ இக்கு என்ன சிம்பல், அப்பர் லைன் போட்டு இந்த கொம்பு வந்து லெஃப்ட் சைடு வரும், இந்த கொம்பு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரணும். அந்த எழுத்து இங்கே வந்ததுன்னா அந்த எழுத்துக்கு மேலே இப்படி வரணும். இ இக்கு என்ன சிம்பல், அப்பர் லைனில் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வரணும், இந்த கொம்பு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கீழே வரக்கணும். ஊ ஊக்கு என்ன சிம்பல், கீழே வந்து ஒரு கமா மாதிரி போகணும், சுழிச்சி இந்த சுழிச்சி இப்படி லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்க மாதிரி வேற மாதிரி வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஊ ஊக்கு என்ன சிம்பல், இப்படி போகும், இது வந்து ரைட் சைடு, இது கொம்பு வந்து இது வந்து ரைட் சைடு. ரூ க்ரூ அல்லது ரூ அது வந்து எழுத்துக்கு கீழே கீழே வந்து ஸ்ட்ரீமாக இருக்கும் சரிதா. க்ரூ இப்போ அடுத்தது ஏ வந்ததுன்னா அந்த எழுத்து எழுதி மேலே அப்பர் லைன் போடுறீங்களா, அதுதான் ஒரு கொம்பு, ஒரு கொம்பு இருக்கணும் ஏ. ஐக்கு வந்து ரெண்டு கொம்பு இருக்கும். ஓக்கு வந்து ஓ கால் வாங்கி எழுத்து என்ன எழுதுறீங்களோ அந்த எழுத்து பக்கத்தில் கால் வாங்கி அப்பர் லைன் போட்டு மேலே ஒரு கொம்பு, ஓ கால் வாங்கி மேலே ஒரு கொம்பு இருக்கும். அவு அவு கால் வாங்கி அப்பர் லைன் போட்டு மேலே ரெண்டு கொம்பு இருக்கும். ஓவுக்கு கால் வாங்கி ஒரு கொம்பு, அவுக்கு வந்து கால் வாங்கி ரெண்டு கொம்பு. அவு அம் அம் அப்பர் லைன் மேலே ஒரு வீடு. சரிங்களா, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து
இந்த சிம்பலை மட்டும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எப்படின்னு பாருங்க. ஆ ஆ ஆ இக்கு பிளஸ் ஐ
சரிங்களா? தனிவா, தனிவா டு ஆல்.